வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் அடி போற்றி. உலக சமுதாய சேவா சங்கமும் திருப்பூர் மண்டலமும் இணைந்து நடத்தும் இணையதளிவழி சேவையில் தன் பணியை சிறப்போடும் சீரோடும் நடத்தி கொண்டிருக்கும் மண்டல தலைவர் ஸ்கை ப்ரொஃபஸர் அருள்நிதி இறைமதன் ஐயா அவர்களுக்கும் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நல்ல முறையில் நிதானமாக நிறுத்தி அருமையான முறையில் நடத்தி கொடுத்த ஸ்கை ப்ரொஃபஸர் அருள்நிதி டி காந்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடியோர்களுக்கும் எனது வணக்கங்கள் பல கூறி, இந்த நல்ல நாளில் உலக மக்கள் அனைவரும் உய்வதற்காகவும் மறைபொருள் பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் தங்கள் வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள் முதலியோர் அனைவரையும் வணங்கி, சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிகளின் மகிமை என்ற சிந்தனையை வழங்க உள்ளேன். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நல்ல நாளில் என்று சொல்லப்பட எப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல நாளின் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறேன். ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல நாளில் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு உண்டான அர்த்தத்தை இன்று தாங்க கிடைச்சிருக்கு எனக்கு உண்மையிலேயே. அது பல முயற்சி பண்ணி இதை மதன் ஐயா அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு இந்த நிலையில் நான் உட்கார்ந்து இந்த சித்தர்களை பற்றி நான் பேசுவேன் என்று கருதவே இல்லை. அதற்கு வழிவகுத்து சித்தர்களை பற்றி பேசுங்களையா என்று சொன்ன மதன் ஐயா அவர்களை நன்றியோடு பாராட்டி அவர்களுக்கு பல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட நாள் இது. சாமானியமா நினைக்காதீங்க, பௌர்ணமி நாள், அது எஸ்பெஷலி வந்து பெரிய கார்த்திகை என்று அழைக்கப்படுகின்ற இந்த கார்த்திகை நாளில், பௌர்ணமி நல்ல தினத்தில் சித்தர்கள்லாம் வந்து இந்த நாள்கள்ல தான் பௌர்ணமி நாள்கள்ல தான் தங்களுடைய ஆசையை வந்து வேண்டுபவர்கள் வேண்டாதவர்கள் என்று கூட நினைப்பவர்களுக்கெல்லாம், தனக்கு வேணும் வேங்கல வேண்டாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. யார் யார் வந்து சித்தர் அப்படின்னு அந்த பேரை கூட உச்சரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சித்தர்கள் என்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாலே அவர்கள் அருள் பாலித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சிறந்த நல்ல நாள் இது, நிறைஞ்ச பௌர்ணமி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தர்கள் மகான்கள் பற்றி பேசுவதோ கேட்பதோ அவர்களை பற்றி படிப்பதோ அப்படி அந்த சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் அமையும் பொழுது நமது பிராணனன் என்று சொல்லப்படுகின்ற உயிர் மூச்சும் மனமும் ஆழ்ந்த நிலையில் அமைந்தால் நாம் அறியாமலே நம்மோடு அவர்கள் நிலை கொண்டு விடுவார்கள் என்பது உணரக்கூடிய ஒன்று, நிதர்சனமான உண்மை. நீங்க அனுபவத்திலே பார்க்கலாம். அப்போ இந்த நேரத்துல பாருங்க, இதுல மெய் இது அதாவது குறிப்பான் இல்ல, நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தர் இப்ப வர்றாரு நம்ம கிட்ட. அது எந்த சித்தர்கள்னா, நம்மளுடைய ஆசான் மகரிஷி அவர்கள் நமக்கு யோக சாதனைகளை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. தவம் தியானம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்று சொல்லப்படுகின்ற பதஞ்சலி முனிவர் என்ற சித்தரை பத்தி இன்னைக்கு நம்ம தலைப்புல எடுத்திருக்கோம்னா, அவரை பற்றி பேச போகிறோம் என்றாலே பெரிய புண்ணியம் நமக்கு. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நாளில் அவருடைய பேச்சை வரலாறை பற்றி நாம் அறிவது என்பது மகா புண்ணியம் செய்த காலம் இந்த காலம். அதாவது சித்தர்களுக்கெல்லாம், சித்தர்களை வணங்குபவர்கள், சித்தர்களை பற்றி எப்பொழுதுமே தன் மனதில் நினைத்து கொண்டவர்கள் எல்லாருமே, உலகத்தில் உள்ள அனைவரும் சரி, பொதுவாக இந்தியாவில் உள்ளவர்கள் சரி, குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து சித்தர்களை பற்றி அறிந்து அவர்கள் மனதில் வைத்து கொண்டே இருப்பவர்கள் வந்து
குரு பூர்ணிமா என்ற ஒன்றை நடத்துவார்கள். குரு பூர்ணிமா என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, தட்சிணாயனத்திற்கு பிறகு வரும் முதல் பௌர்ணமி குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. அது யார் வந்து அதுல உட்கார்ந்து அமர்ந்து ஆசி வழங்குவார்கள் தெரியுமா? ஆதியிலே யோகியாக இருந்து சிவன் ஆதி குருவாகி மாறி தென் திசை நோக்கி அமர்ந்து சப்த ரிஷிகளுக்கு முதன் முதலாக ஞானத்தை வழங்கிய நாள் அது. அந்த முதல் பௌர்ணமி எப்போ? தட்சிணாயனத்தில் வர்ற முதல் பௌர்ணமியில வழங்கியிருந்தாங்க. எப்போ? தெற்கு முகம் நோக்கி வழங்கிய நாள் அது. அதுதான் முக்கியமான நாள் அது. அந்த நாள் தான் இப்போ இன்னைக்கு குரு பூர்ணிமா இல்லாட்டியும் கூட குரு பூர்ணிமா காலமாக இது அமைந்திருக்கிறதுங்க தான் ரொம்ப விசேஷம். அந்த நேரத்துல நீங்க வந்து நம்ம யோக சாதனைகளினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இந்த மகானை பற்றி நாம் பேச போறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட முக்கிய நாள் இந்த நாள் தான் மனிதருக்குள்ளே உள்ள தெய்வீகத்தன்மையை வளர்க்க உகந்த காலம் அப்படிம்பாரு. இந்த உத்தராயண காலம் இது எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, தை மாசம் தொடங்கி மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி முடி இருக்கும் உத்தராயண காலம் 6 மாதம். அதே மாதிரி தட்சிணாய காலம் வரும். இந்த தட்சிணாய காலம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. ஆடி முதல் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசம் முடிய 6 மாத காலம். இந்த தட்சிணாய காலத்துலதான் வரக்கூடிய முதல் பௌர்ணமி, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் மிக முக்கியமான நாள். மனிதருக்குள்ளே உள்ள தெய்வீக தன்மையை வளர்ந்து அவர்களுக்கு உண்டான அனைத்து சக்திகளையும் வழங்கக்கூடிய அந்த உகந்த காலம் அந்த நாள். இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பதஞ்சலி முனிவரை பத்தி நான் முதலே ஒரு என்னுடைய இதுல வந்து உங்களுக்கு சிந்தனை கொடுக்கும் போது என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஜீவ சமாதியை பத்தி அதனுடைய மகிமையை பத்தி அதனுடைய அருமையை பத்தி நம்ம பேசும் பொழுது, அந்த ஜீவ சமாதியை மகரிஷி அவர்கள், நமது மகரிஷி அவர்கள் வந்து எப்படி அதை வந்து எளிமையான முறையில வந்து அது விளக்கியிருக்காங்க. அந்த ஜீவ சமாதிங்கிற அந்த நிலை அடைந்தவர்கள் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மரணம் என்பது வந்து 5 வகைப்பட்டான மரணம். அதெல்லாம் நான் இப்ப இந்த நல்ல எடுக்காம அதைத்தான் முதல்ல உங்களுக்கு சிந்தனை விருந்துல கொடுக்கக்கூடிய பாடமாக எனக்கு முதலில் இருந்தது. அதை மாற்றி இந்த நல்ல நாள் என்பது அதெல்லாம் பின்னாடி கொண்டுட்டு போயிட்டு, இந்த யோக சாதனைகளுக்கெல்லாம் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அந்த பதஞ்சலி முனிவர், பதஞ்சலி சித்தர் என்பவரை பற்றி நாம் இப்பொழுது பேசுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. உகந்த காலமும் கூட. ஜீவ சமாதிகளின் மகிமையை உணரும் முன்னம் அதற்கு அடித்தளமாக அமைந்த சிந்தாமணி மந்திரம் என்று எழுதப்பட்ட ஒரு யந்திரத்தின் வரலாறு, ஒரு நிகழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தில்லை சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பொன்னம்பலத்தில் அதனுடைய இரகசிய பீடத்தில் பதஞ்சலி முனிவர் அவர்கள், அந்த மகா சக்தி வாய்ந்த சித்தர், ஒரு 5 மந்திரத்தை அந்த இரகசிய பீடத்தில் பதித்து வைத்துள்ளார் ஒரு யந்திரத்தின் மூலமாக. இன்னொன்று கேட்டுங்க, இந்த ஐயா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க போட்ட அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பதஞ்சலி முனிவருனுடைய படத்தை இப்ப கொஞ்சம் நீங்க ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கட்டும். அதன் மூலியமாக கலந்து கொண்ட ஒரு அனைவருக்கும் ஒரு ஆசி பெறட்டும் ஐயா. தயவுசெய்து அந்த படத்தை போடலாமா? அந்த போஸ்ட்ல எனக்கு அனுப்புனீங்க இல்லையா, பதஞ்சலி முனிவருனுடைய அந்த தவ கோலத்துல இருக்கும் அந்த போஸ்ட்ல, அதை கொஞ்சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன்ல போடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஐயா. வாழ்க வளமுடன் மதன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது பாருங்க, பதஞ்சலி முனிவருனுடைய அந்த போஸ்டர் பாருங்க.
இந்த நல்ல நாளில் இவரை பார்க்கறது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுமா நமக்கு? எப்படிப்பட்ட முனிவர் தெரியுமா? யோக சாதனைகளின் தந்தை, யோக அதாவது யோக சாஸ்திர நூலை எழுதி அதன் பேர் வந்து பதஞ்சலி யோக சாஸ்திர நூல்னு பேர். அந்த நூலை எழுதி அதன் அடிப்படையில் தான் நம்ம பூரா தவம் தியானங்கள் அதுக்கு அதில் அதை வச்சு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான முதல் படி தான் அட்டாங்க ஏகம் யோகம் என்று சொல்லப்படுகின்ற யோகம் செய்வதற்கு முன் எட்டு நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன முனிவர் அவர். அவரை பற்றி நம்ம இப்போ கேட்கறதும் சரி, பார்க்கறதும் சரி, பேசுறதும் சரி, மகா புண்ணியம் நமக்கு. இன்னொருதோட சொல்றேன், தில்லை சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பொன்னம்பலத்தில், தில்லை சிதம்பரங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூட சிதம்பரம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் சிவ சிதம்பர கோயில். தில்லை சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பொன்னம்பலத்தில் அதனுடைய இரகசிய பீடத்தில் பதஞ்சலி முனிவர் மகா சக்தி வாய்ந்த சித்தர் வந்து ஐந்து எந்திரங்களை படைத்திருக்கிறார். இந்த முனிவர் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவருக்கு வந்து ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு, அதை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரு தடவை சொன்னா கோடானு கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அப்பொழுதே நமக்கு அருள் புரிவாங்கன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஐதீகமான ஒரு புராண இது உண்டு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன். ஓம் சிவதத்வாய வித்மகே யோக ஆத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரச்சோதயாத். இதுதான் அந்த மந்திரம், பதஞ்சலி முனிவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலும் போதும், யார் ஒரு தடவை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு 9 கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அனைவரும் வந்து அவர்களுக்கு ஆசி வழங்குவார்கள் என்பது ஐதீகம். இந்த 5 சக்தி வாய்ந்த மந்திரத்துல ஒன்னே ஒன்று சிந்தாமணி மந்திரம்னு ஒன்று, அதாவது பதஞ்சலி முனிவர் அந்த சிதம்பர கோயிலில் இருக்கிற பொன்னம்பலத்தில் ரகசிய அறையில் அதுக்கு அடியில் வந்து பதிச்சு வச்சுருக்காராம் 5 எந்திரங்கள், 5 மந்திரங்கள் ஒரு எந்திரத்தில் எழுதி பதிச்சு வச்சுருக்காரு. அதில் ஒரு மந்திரம் தான் சிந்தாமணி என்ற ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த சிந்தாமணி மந்திரத்தினுடைய ஒரு வரலாற்று நிகழ்வுகள் தான் எங்கெங்கு சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் அவர்கள் மகான்கள் அனைவரும் சமாதி நிலை ஜீவ சமாதி நிலை என்று அழைக்கப்படும் மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடைந்து இருக்கிறார்களோ அந்த சக்தியை இந்த மந்திரம்தான் கொடுக்குது. இதுக்கு அடிப்படை தான் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி அவர் வழிவகுத்து கொடுத்துருக்காரு. அந்த வரலாற்றை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி மந்திரம் என்பது எப்படி தோன்றியது அப்படிங்கிறத ஒரு வரலாறு நிகழ்வு, ஒரு புராண பதிவு. நாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நிகழ்வு அறிஞ்சுதான் இருக்கும். பால் கடல்ல மத்து வச்சு கடையிறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது பால் கடல் என்பது வந்து திருமால் இருப்பிடம். அதுல என்ன பண்றாங்களா, அந்த கடல்ல அமிர்தம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு தேவர்கள் இன்னொரு சைடு அசுரர்கள் ரெண்டா பிரிஞ்சு வாசுகி பாம்பு என்ற ஒரு பெரிய பாம்பை வந்து கயிறாக வைத்து மந்தார மலை என்ற ஒரு மலையை வந்து மத்துவாக பயன்படுத்தி அசுரர்களும் தேவர்களும் ஒரு ஒரு பக்கம் இருந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க. இதுல கடையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே அந்த வாசுகி பாம்ப கயிறா வச்சு அந்த மந்தார மலையை மத்தாக வச்சு கடையும் போது அந்த பாம்பு வந்து உராய்வு ஏற்பட்டு ரொம்ப ரணவேதனை ஆயிடுது அந்த பாம்புக்கு, இந்த வாசுகி என்ற பாம்புக்கு. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அந்த வலி தாங்காமல் விஷத்தை கக்குது. அந்த விஷத்தை கக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷம் கடலில் கலந்தால், அது கடல்ல விழுந்துச்சுன்னா உலக ஜீவராசிகள் அத்தனையும் அழிந்து விடும் என்று சிவன் மனசுல நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது எல்லா அசுரர்கள் தேவர்கள் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து விடும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக
அந்த வெளிவந்த விஷத்தை அப்படியே டக்குன்னு எடுத்து இவர் வந்து அருந்த ஆரம்பிக்கிறார், வாய்க்குள்ள போட்டுறாரு. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முழுங்கும் பொழுது அந்த சிவனுடைய துணைவியார் என்று அழைக்கப்படும் பார்வதி அம்மா அவர்கள் இந்த விஷத்தை வந்து உலக ஜீவராசிகள் அனைத்தையும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் அருந்தும் போது அது நீங்கள் அல்லவா இறந்து விடுவீர்கள், அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவரை முழுங்க விடாம அப்படியே கையை வச்சு தடுத்துடுறாங்க. தொண்டைக்குழியில் அப்படி கையை வச்சு பிடிச்சுக்கிறாங்க. அந்த விஷம் என்ன ஆகுதுன்னா தொண்டையோட தொண்டைக்குழியோட நிற்குது. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்ன தவம் பண்ணுவோம், விசுக்தி தவம் பண்ணுமே, அந்த அந்த நிலையோட அந்த இடத்துல பிடிச்சு நிறுத்திடுறாங்க. அப்படியே நிறுத்தினோன்னு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு மேல அந்த விஷம் வந்து கண்டத்துக்கு மேல் நீளமாக மாறி விடுகிறது அவருக்கு. அதன் மூலியமாக தேவர்கள் அசுரர்கள் உலக உயிரினங்கள் அனைத்தையும் காப்பாற்றுகிறார் அவர். அப்படி காப்பாற்றப்பட்ட அவருக்கு கண்டத்து கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தொண்டைக்கு மேலாக முகம் முழுவதும் நீல நிறமாக மாறிவிட்டதால் அவருக்கு திருநீலகண்டன் நீலகண்டன் என்று பெயர். அது கடவுள் இறைநிலையாக இருப்பதால் திருநீலகண்டர் என்ற பெயரை பெற்றார். இப்படி அந்த பால் கடலை கடையிறாங்க. அப்படி பால் கடையில கடையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல விஷம் வருது. அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணும் போது கடைய கடைய முதல்ல விஷம் வந்ததைத்தான் அந்த நிலையில தான் சிவன் என்ன பண்றாரு, அதை அருந்தி திருநீலகண்டர் என்ற பெயரை எடுத்துக்கொள்கிறார். அந்த விஷத்துக்கு அப்புறம் காமதேனு ஒன்று வருதுங்க. காமதேனுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நினைத்ததை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வெள்ள குதிரை வந்தது. காமதேனுவுக்கு அடுத்தது ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு. அவங்க அந்த அமிர்தம் என்று சொல்லப்படுகின்ற அதை எடுப்பதற்காக கொண்ட நிலையில் வந்து ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஆழகால விஷம் வருகிறது, அதை சிவன் அருந்துகிறார். அடுத்து காமதேனு வருகிறது, அதுக்கடுத்தது வெள்ளை குதிரை வருகிறது. அந்த வெள்ளை குதிரைக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா உச்சை சிரவஸ் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்தது வெள்ளை யானை வருது. அந்த வெள்ளை யானை தான் ஐராவதம் பேரு. அதைத்தான் வந்து இந்திரன் வந்து தன்னுடைய வாகனமாக வைத்திருப்பார். ஏன்னா அந்த தேவர்களினுடைய தலைவன் தான் இந்த இந்திரன். அவனும் அங்க இருக்காரு. அவரும் வந்து அந்த பாட்கடலை கடைந்து கொண்டு இருக்கின்ற நிலையில் அவரும் இருக்கின்றார். அதுக்கடுத்தது என்னம்னா கற்பக விருட்சம் வருதுங்க. கற்பக விருட்சம்னா தெரியும், அதுவும் கேட்கறதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதுக்கடுத்தது வந்து அகலிகை என்கின்ற அழகான ஒரு பதுமை வருகிறது. அதுக்கப்புறம் திருமகள் வருகிறார், லட்சுமி. அதுக்கப்புறம் தன்வந்திரி என்ற ஒருவர் வருகிறார். அமுத கலசத்துடன் வருகிறார். அவர் கையில தான் அந்த அமுதம் இருக்கு. அந்த அமுதத்தை வாங்குறதுக்கு தான் என்ன பண்றாரு, இந்த இதை கடைகிறாங்க. அந்த கடைசி நிலையில தான் என்ன பண்றாங்க, அந்த தன்வந்திரி என்ற இறைநிலை கொண்டு அவர் இந்திரனோட சேர்ந்தவர், தேவர்களுடைய வகையிலேயே வருபவர். அவர் என்ன பண்றாருன்னா அமுத கலசத்துடன் வெளிவருகிறார். இப்படி வெளியே வரும்போது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதில் உள்ள ஒண்ணுன்னா வருது இல்லைங்களா, அதுல அந்த காமதேனும் மகாலட்சுமியும் வரும் பொழுது இவர்களுடன் சேர்ந்து ஒரு கல் வருகிறது, ஒரு பெரிய அதாவது கல். அதற்கு பேர் தான் சிந்தாமணி கல் என்று பெயர். அந்த சிந்தாமணி என்று கல்லை இவங்க ரெண்டு பேரும் வெளியே கொண்டுட்டு வரும்போதுதான் அந்த சிந்தாமணி கல்லுனுடைய மகிமையை, அந்த கல் மகிமையை வச்சுதான் என்ன பண்றாங்க, அதுக்கு அதுக்கு மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது யார் ஒருவர் அந்த சிந்தாமணி என்ற அந்த கல்லை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் நினைத்தது உடனே நடந்துவிடும். அதுதான் அந்த கல்லினுடைய மகிமை. நல்லா கவனிக்கணும், இதுதான் வந்து ஜீவசமாதிகளினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய அடித்தளமான கருத்து இந்த சிந்தாமணி மந்திரம். அதுக்கு தான் இந்த சிந்தாமணி மந்திரத்தை நல்லா கவனிங்கன்னு நான் சொல்றேன். அப்பதான் நம்ம அடுத்து, ஏன்னா இந்த அமர்வுல கண்டிப்பா நம்ம இதை முடிக்க முடியாது. இந்த ஜீவ சமாதிகளினுடைய பெருமையை மகிமையை அதிசயத்தை நாம் இந்த அமர்வுல முடிக்க முடியாது. அந்த நிலையில மதன் ஐயா அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 4 வாரங்கள் தொடர்ந்து கொடுத்துருக்காரு, நீங்க முடிங்கன்னு. அதனால நம்ம 4 வாரங்களில் இந்த வாரத்தை சேர்த்து வருகின்ற 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து இதனுடைய அருமை பெருமையை அமைதியாக நல்ல முறையில் உங்களுக்கு நான் அதை வந்து சிந்தனை விருந்து அளிக்க நான் அவர் இருக்கின்றேன். அதன் பெருமை மதன் ஐயா அவர்களையே போய் சாரும். அதை இப்பொழுது நல்ல சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதனால இதில் உள்ள காமதேனு மகாலட்சுமி இவர்களுடன் சேர்ந்துதான் அந்த சிந்தாமணி கல் வருது. அந்த சிந்தாமணி கல் தான் வந்து யார் ஒருவர் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வந்து நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை உடனே சனமே அப்படிம்பாரு. அந்த இதுல சனமே வந்து கைக்கு வந்துருமா, அப்படிப்பட்ட மந்திரம் அது. அந்த மந்திரம் சிந்தாமணி கல்லு என்ன பண்ணுனா, இந்த சிந்தாமணி கல்லுக்கு சமமாக அந்த கல்லில் என்னென்ன அற்புதங்கள் அடைந்திருக்கிறதோ அதற்கு சமமாக ஒரு மந்திரத்தை பதஞ்சலி முனிவர் என்று சொல்லப்படுகின்ற பதஞ்சலி சித்தர் ஒரு மந்திரத்தை எழுதி அந்த ஐந்து மந்திரத்தில் ஒன்றாக வைத்து அந்த எந்திரத்தில் எழுதி அதை வந்து அந்த பொன்னம்பலத்தில் இரகசிய பீடத்தில் பதித்து வைத்திருக்கிறார். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப என்ன ஆகுது, இந்த சிந்தாமணி கல் என்ற மகிமைக்கு சமமான அதற்கு உண்டான அத்தனை பெருமைகளையும் உடைய அந்த சிந்தாமணி கல்லுக்கு பெருமை உடைய அந்த ஒரே சமமான அந்த தகுதியை ஒரு மந்திரமாக்கி அந்த மந்திரத்தை நல்லா கவனிக்கணும். அந்த மந்திரத்தை யார் முறைப்படி, இங்க வந்து முறைப்படி தான் ரொம்ப முக்கியம், சொல்லிட்டு போயிடலாம் அது கிடையாது. அந்த சிந்தாமணி மந்திரத்தை முறைப்படி யார் உச்சரிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த மந்திரம் பலன் தரும் என்ற ஒரு ரகசியத்தை எழுதி அதுல ஐந்து மந்திரங்களை வந்து எழுதி அதுல இது ஒரு மந்திரம், இந்த ஐந்து மந்திரங்களையும் ஒரு எந்திரத்தில் எழுதிதான் பதிச்சு வச்சிருக்காரு. இதுல முறைப்படி ஒரு முகூர்த்த வேலையில் நல்லா கவனிக்கணும், ஒரு முகூர்த்த வேலைன்னா எப்பவுமே பார்த்துங்க, முகூர்த்த வேலைக்கும் கோரைக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். முகூர்த்த வேலை என்பது ஒன்றரை மணி நேரம், கோரை என்பது ஒரு மணி நேரம். அப்ப இந்த சிந்தாமணி மந்திரத்தை முறைப்படி ஒரு முகூர்த்த வேலையில வந்து இதை உச்சரிக்கணும். முறைப்படி முறைப்படி என்பதை நான் அழுத்தி அழுத்திக்கு சொல்றது, அந்த முறைப்படி என்னங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன், இப்ப நான் சொல்ல போறது கிடையாது. இந்த முறைப்படி செய்யணும். இப்படிப்பட்ட இந்த பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி சித்தர் என்பவரை பற்றி இந்த நல்ல நாளில் இன்னை இருக்கிற பெரிய தீப நாளில் அவருடைய வரலாறை நாம் அப்படி அறிய போறோம். அவருடைய வரலாறு காலம் வந்து 400 BC, அதாவது ஏசுபிரான் பிறப்பதற்கு முன் பிசி, பிஃபோர் கிறிஸ்ட். இவருடைய தந்தை பெயர் வந்து அத்ரி மகரிஷி, தாய் வந்து அனுஷியா தேவி. இந்த அனுஷியா தேவி என்பவருக்கு ஒரு கதை உண்டு, அதை நம்ம இப்ப எடுக்க போறதில்லை. இந்த அனுஷியா தேவி எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, மும்மூர்த்தி என்று அழைக்கப்படுபவர்களால் ஒரு நிகழ்வில் குழந்தையாக மாற்றப்பட்டு வடிவமைக்கப்பட்டவள் இந்த அனுஷியா தேவி. அவரை வந்து இந்த அத்ரி மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருடைய மகன்தான் இந்த பதஞ்சலி சித்தர். இன்னொரு சிறு வரலாற்றுல என்ன கூறுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம தேவரின் கண்ணிலிருந்து நேராக தோன்றியவர் பதஞ்சலி முனிவர் அப்படிம்பாங்க. இந்த இப்படிப்பட்ட இந்த பதஞ்சலி முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், பயங்கர சக்தி வாய்ந்தவர். அவருடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதிசேஷன் அம்சம். ஆதிசேஷன்னா தெரியுமா, ஆதிசேஷன் என்பது வந்து சில இடங்கள்ல வந்து ஆதிசேஷன் என்பது ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பினுடைய படங்கள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வரலாறுகள்ல 5 தலையும் காட்டுறாங்க, 7 தலையும் காட்டுறாங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை, நாம் 7 தலையாகவே எடுத்துக்கொள்வோம். இவருடைய அவதாரம் அதாவது அமைப்பு, இவருடைய அம்சம் ஆதிசேஷன் அமைப்பு கொண்டது, 7 தலை கொண்ட பாம்பு. அந்த பாம்பினுடைய மூச்சு காற்று பட்டாச்சுன்னா முன்னால் யார் யார் இருக்காங்களோ அவர்கள் அப்பொழுதே அந்த நிமிடமே அந்த சனமே அப்படியே இருந்து சாம்பலாகி விடுவார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த சக்தின்னு இல்லை, பெரிய விஷ புகை, அது விஷ மூச்சும்பாங்க வரலாற்றுல. விஷம் மூச்சு கொண்டு அந்த பாம்பினுடைய அம்சத்தை கொண்டவர் இந்த பதஞ்சலி முனிவர் என்ற சித்தர். இவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமான சீடருடைய பெயர் வந்து கௌடபாதர் அப்படிங்கிறவர் ஒரு சீடர், ரொம்ப பிடித்தமானவர். அவருக்கு நிறைய பணிவிடைகளை நன்றாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர் கௌடபாதர். இவரு சீடர்களை வச்சிருக்காங்களே,
இவர் எப்படி சீடர்களுக்கு வந்து உபதேசம் கொடுப்பாரு நேர்ல, அதுதான் அங்க ஒரு அதிசயம். இவர் என்ன செய்வாரா, சீடர்களுக்கு வந்து உபதேசம் நேர்ல கொடுக்க முடியாது, ஏன்னா திடீர்னு இவர் வந்து அப்படியே இதாயிடுவாங்க இல்லையா, சாம்பிள் ஆயிடுவாங்க இல்லையா. அதனால இவர் என்ன பண்ணா அசரீரி மூலம் உபதேசம் கொடுப்பார். அசரீரின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த அசரீரியை நல்லா உணர்ந்தா தான் இது இவர் எப்படி வந்து அந்த சீடர்களுக்கு வந்து தனது உபதேசத்தை கொடுக்கறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு காரியம் வீட்டில் உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஓரத்தில் ஒரு மாடியிலையோ ஒரு வீட்டிலையோ உட்காந்துக்கிட்டு, வீடு என்பது மாடியில் இருந்தாலும் சரி இல்லை கீழே இருந்தாலும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, உட்காந்து ஒரு ஜன்னல் வர உட்காந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை சீக்கிரம் தீருமா இல்லையான்னு போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து குழம்பி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ரோடில் ரெண்டு பேர்கள் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசுகின்ற அந்த பேசினுடைய அந்த பேச்சினுடைய அந்த அப்படியே அந்த கண்டினியூட்டி வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்க, அதுல ஒண்ணு மட்டும் வந்து நம்ம காதுக்கு தனியா வந்து விழுகும். இவர் என்ன நினைப்பாருன்னு வச்சுங்களா, இப்போ அந்த பொருள் கிடைச்சா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும், அந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு பணமோ அல்லது நகையோ அல்லது வேற ஏதோ ஒண்ணு அதை நினைச்சு இவர் பேசி இவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க பேசிக்கிட்டே வரும்போது அந்த கண்டினியூட்டியான அந்த பேச்சில் வந்து ஒரு வார்த்தை வந்து விழுகும், இவர் காதுல வந்து விழுகும், அது மட்டும் வந்து விழுகும், கிடைக்கும் போடா அப்படிம்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல இவன் கிடைக்கும் போடா என்பது மட்டும் இவருக்கு ஒரு, அப்ப என்ன நினைப்பாரு, கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நிலையில் இருக்கும் போது யாரா கிடைக்கும் போடா அப்படின்னு சொல்றாங்கன்னு இவர் அந்த ஜன்னல் வழியாகவோ அல்லது அந்த சாலையை நோக்கி எட்டி பார்க்கும் போது யாரும் அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. இவருக்கு அறிமுகம் இல்லாதது, இவருடைய பிரச்சனையை தெரியாதவர்கள், என்ன என்றே தெரியாதவர்கள் அவர் சொல்லும் போது அப்ப அது ரெண்டு கோயின்சைட் ஆகும்பொழுது அதை என்ன நினைக்கிறோம் நம்ம, அவங்கள் சொன்ன வார்த்தை நான் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அது என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறது என்றால் அது ரொம்ப புனிதமான வார்த்தை இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படமான வார்த்தை இல்லையா, அதுதான் அசரீரி வாக்கு என்பது. நல்ல கவனிங்க, அதுதான் அசரீரி. இவர் எப்படி அசரீரியா கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் தன்னுடைய உபதேசங்களை அப்படியே வெளியே விடுவார். வெளியே விடும்போது அது பிரபஞ்சத்தினுடைய தன்மையில போய் அந்த வார்த்தைகள் மட்டும் இவங்க தியான நிலையில இருக்கும்போது இவருக்கு கேட்கும்து, அந்த சீடர்களுக்கு கேட்கும். ஏன்னா சீடர்கள்னு நம்ம சாமானியமா நினைக்கிறீங்க சீடர்கள்லாம், அவங்களும் வந்து அந்த குருவுக்கு உகந்த நிலையில தான் அவங்க சீடர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அசரீரி மூலம் தன்னுடைய உபதேசங்களை கொடுத்து கொண்டிருந்தார் இந்த பதஞ்சலி முனிவர் என்ற சித்தர். அதில் முக்கியமானவர் கௌடபாதர் என்ற ஒரு சீடர். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து தான் வந்து ஒரு புக் எழுதுறார், தன்னுடைய நூல் ஒன்று எழுதுறாரு, அதுக்கு பேர் வந்து வியாக்கரண சூத்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் எழுதின உடனே அந்த நூல்ல வந்து அழகான அம்சமான ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய கருத்துக்கள் நிறைய அற்புதமா இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை நாள் வந்து நம்ம சீடர்களுக்கெல்லாம் அசரீரியா தான் நம்ம வந்து உபதேசம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த நூலை எழுதுனது நானே இது பண்ணும்போது இது அருமையான கருத்துள்ள நூலா இருக்கு, இது அசரீரி மூலம் கொடுக்கறதுக்கு பதிலாக நேரில் கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை அவர் மனதில் தோன்றுகிறது. யாருக்கு, பதஞ்சலி சித்தருக்கு. அவர் தோன்றவுன்னே சரி இந்த நூலை எங்க வச்சு கொடுக்கறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதே தில்லை என்ற அந்த ஊரில் வந்து ராஜசபை என்கின்ற இடம், அந்த இடம் வந்து ஆயிரங்கால் மண்டபம் கொண்டதான். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நாள் சீடர்கள் எல்லாம் வர சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கனமான திரை சீடர்களுக்கும் இவங்களுக்கும் இவருக்கும் மத்தியில போட்டு இவர் ஒரு பக்கம் அமர்ந்து மறுபக்கம் வந்து சீடர்களை அமர வச்சு உபதேசம் கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு அந்த சீடர்களில் ஒருவரான இவருக்கு பிடித்த கௌடபாதர் என்ற சீடரை அதற்கு முன்னாலேயே ஒரு பணி நிமித்தமாக நீ இதை செய்து கொண்டு வா, நான் உனக்கு வந்து நீ அதை முடித்து விட்டு வந்து நீ வந்து பங்கு கொள் அப்படிங்கிறார். அவர் கௌடபாதர் வெளியே போயிடுறாரு, மற்ற சீடர்கள்லாம் வர்றாங்க. வந்து எல்லாம் உட்காந்துருக்கும் போது நடுவில் வந்து ஒரு கனமான திரை, நல்ல கனமான திரை, ஏன்னா நேராக பார்க்க முடியாது இல்லையா, ஆதிசேஷன் அம்சம் இல்லையா பதஞ்சலி முனிவர், அவர் வந்து மூச்சு விட்டாலே அந்த விசக்காத்தே அவங்கள வந்து அப்படியே சாம்பலாக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில உட்காந்து நேரில் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசைக்காண்டி அந்த ஒரு விருப்பத்துக்கு உட்பட்டு இவர் அந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். எதுல ஒரு ஆயிரங்கார் மண்டபம், அதனுடைய பேர் வந்து ராஜசபை.
அதில் வந்து கனமான திரை போட்டு ஒரு பக்கம் ஒரு சீடர்களையும் மறுபக்கம் இவருக்கு உட்காந்து ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த நூலில் உள்ள கருத்துக்களை சீடர்கள் கேட்க கேட்க அப்படியே மெய் மறக்கிறாங்க. இவ்வளவு நல்ல கருத்துக்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உடனே எல்லாம் அந்த உரையெல்லாம் முடிச்சவனீங்க பாருங்க, வரலாற்றில் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து தான் எல்லாம் அதே நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வியாக்கரண சூத்திரன் அந்த நூலை கருத்துக்களை சொல்லி உபதேசங்களை சொல்லி முடிச்சவனே அவங்ககிட்டயும் ஒரு ஐயம் தெளிதல் வருது. நம்ம கேட்குற மாதிரி கேள்வி பதில், நம்ம நேரம் ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்கேயும் ஒரு கேள்வி பதில். அதுல வந்து சீடர்கிட்ட சொல்றாரு, இந்த இதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை நீங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சீடர் கேட்கிறாரு, ஐயா தவத்திற்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, தவத்தை பத்தி பதஞ்சலி சித்தர் விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. உடம்பில் உள்ள ஐம்புலன்கள் வெளியில் பாய்வதை, அதாவது சான்ஸ்கிரிட்ல எழுதுன நூலினுடைய தமிழாக்கத்தை வந்து அப்படியே எழுதும்போது அப்படியே எழுதியிருக்காங்க, வெளியில் பாய்வதை அப்படின்னு. பாய்வதுன்னா அதாவது நமது ஐம்புலன்கள் புறப்பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழும்பதும் பாரு மகரிஷி அவர்கள் அப்படிதான் சொல்லுவாரு. அதாவது எப்ப இன்ப துன்பம் நம்மளிடம் பிறக்கிறது, நம்மளுடைய உடலில் உள்ள ஐம்புலன்கள் புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இன்ப துன்பம் பிறக்கின்றது அப்படிம்பாரு மகரிஷி. ஆனா இவர் கொடுக்குற விளக்கம் பாருங்க, ஐம்புலன்கள் உடலில் உள்ள ஐம்புலன்கள் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்தலே தவம் அப்படின்றார். ஒரே வார்த்தையில கொடுத்துருவாரு, ஐம்புலன்கள் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துதலே தவம் பாரு. மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் வசப்படுத்தவும் அதனை கடக்கவும் செய்யும் சடங்கே தவம். முடிச்சிடுறாரு அவருடைய யாருடையது, பதஞ்சலி முனிவர் என்ற சித்தரனுடைய தவத்துக்கு விளக்கம். இதுல நம்ம ஒண்ணு போகணும், இதுல என்ன பண்ணணும்னு போகும்போது, இப்ப இதுலதான் நம்ம மகரிஷியினுடைய அந்த ஒரு டெஃபினிஷன் இதெல்லாம் ரொம்ப அழகா கொடுப்பாருங்க, ரொம்ப சிம்பிளா ரொம்ப இதா கொடுப்பாரு மகரிஷி. சொல்லுவாரு, தவம் என்பதுக்கும் தியானம் என்பதுக்கும் வந்து வித்தியாசம் கேட்பாங்க ஒரு கேள்வி பதில் இல்லை மகரிஷி கிட்ட. தவம் என்பதும் தியானம் என்பதும் எங்களுக்கு விளக்கமான ஒரு எளிமையான வித்தியாசம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க மகரிஷி அவர்களிடம். அப்ப தவத்தை பத்தி மகரிஷி சொல்லுவாரு, ஒரே ரெண்டு இதே மாதிரி சிம்பிளா சொல்லுவாரு, உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் உளப்பயிற்சி அப்படின்றவாரு. தவம் என்பது உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் உளப்பயிற்சி பாரு. அதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு, தட்சோதனை. தட்சோதனை என்பதும் தவம்தான். அறநெறி போதனை என்பதும் தவம்தான். தத்துவ விளக்க பயிற்சி என்பதும் தவம்தான். இது கூட உடற்பயிற்சி செய்வதே தவத்துக்கு தவம் சேர்த்த தவத்தினுடைய இதுல வரும், அதுவும் தவம்தான் அப்படின்பாரு. எப்படி பாருங்க அவருடைய விளக்கம். அப்ப தியானத்துக்கு கொடுக்குறாரு பாருங்க, மனம் உயிரில் ஒடுங்கி நிற்பது, அதாவது மன உயிரில் ஒடுங்கி நிற்பதற்கு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை உள பயிற்சிகளும் தவம். ஆனா மன உயிரில் ஒடுங்கி நின்று கொண்டே இருப்பது தியானம் அப்படின்றவாரு. அதுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார் கீழே. உதாரணத்துக்கு, தனது உயிர் சக்தியை தனது மனதினாலேயே கவனித்து கொண்டே இருப்பது தியானம்ன்றவார். புரியுதுங்களா? அப்ப இந்த உயிர் சக்தியை கவனித்துக் கொண்டே இருப்பது தியானம். இந்த ரெண்டுக்கும் மகரிஷி கொடுப்பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு சீடர் கேட்கிறாரு, பஞ்சபூதங்களை, அதாவது வந்து பஞ்சபூதங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களையா அப்படிம்பாரு. இந்த அது கூட அது சொல்லிட்டு அதற்கு முக்கியமான அந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்தி பரகாய பிரவேசம் நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்கிறாரு. பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது கூடு விட்டு கூடு பாய்தல். ஒரு உடம்புல இருந்து இந்த சித்தர்களினுடைய அட்டமா சித்துகள்ல இது ஒண்ணு நல்லா கவனிக்கணும். அட்டமா சித்துகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வந்து யோக சாதனைகளை பற்றி பேசும் பொழுதும் சரி, குறிப்பாக பதஞ்சலி சித்தரனுடைய அதற்கு இந்த யோக சாதனைக்கு தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பதஞ்சலி முனிவருடைய வரலாறு கேட்கும் போது அந்த அட்டமா சித்துகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது மனசுல. ஏன்னா அப்பதான் நம்ம
யோக சாதனைகள்ல வந்து இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி எல்லாம் இருக்கா, இவ்வளவு அதிசயங்கள் நடக்குதா அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து மனசுல வரும்போது அதையும் நம்மள செஞ்சு பார்த்தா என்னும் சொல்லி ஒரு ஆவல் மனசுல பிறக்கும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இது இல்ல, அதாவது பரகாய பிரவேசம் நம்மளுக்கு சாத்தியமானு ஒரு சிலடர் கேட்கிறாரு. அதுக்கு பதஞ்சலி சித்தர் பதில் சொல்றாரு பாருங்க, பஞ்சபூதங்களை ஜெயித்து அட்டமா சித்துக்களை கற்று அதில் தேர்ந்தால் இவை அனைத்தும் சாத்தியமே. ஆனால் இவ்வகை சாத்தியங்கள் சித்தர்களுக்கு மட்டுமே உண்டானது அப்படிம்பாரு. காரணம் என்ன, சித்தர்களுக்குன்னா அந்த அட்டமா சித்துகள்ல தாங்க அந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அட்டமா சித்து என்பதை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம் பாருங்க. அட்டமா சித்துகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அட்டமா சித்துக்கள் என்பது சித்து விளையாட்டு. இது வந்து அதாவது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சித்தர்களை பற்றி பேசும் பொழுதும் இந்த சித்தர்கள் யாரு, சித்தர்களுக்கு முனிவர்களுக்கு யோகிகளுக்கு ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உண்டான வித்தியாசம் என்னங்கிறத வந்து இந்த முதல்ல 120 வருடங்கள் வாழும் வழி சித்தர் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய பேசியிருக்கேன். நான் அதை முதலே உங்களுக்கு நல்லா ஃபுல்லா விளக்கம் கொடுத்துருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால அதை இப்ப நான் டச் பண்ணல. இப்ப அந்த அட்டமா சித்துகள் என்பது சித்து விளையாட்டு. அதாவது வந்து 8 சித்துகள் பேர் இதுக்கு. இதுக்கு முதல் சித்து வந்து அனிமா. அனிமாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய விளக்கம் சிறிய உருவம் எடுக்கிறது. முதல் சித்து பேர் அனிமா, சிறிய உருவம் எடுத்தல். இந்த சிறிய உருவம் எடுக்கிறதுக்கு வந்து அது அந்த சித்தர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, அணுவில் போய் அமர்ந்து கொள்ளுவதும் பார், நல்லா கவனிக்கணும். அணுவுக்குள்ள போய் இவங்க நினைச்சாங்கன்னா அமர்ந்துக்குறாங்களா, அணுன்னா தெரியுமா உங்களுக்கு? சில பேருக்கு வந்து ஒரு நான் ஒரு ஒரு சிந்தனை ஆட்டிட்டு இருக்கும்போது, ஐயா அணுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்படி அந்த அணுவை பத்தி மகரிஷியினுடைய விளக்கங்களை பத்தி சொல்ல போனோம் அப்படின்னா அது ஒரு பாடம் நடத்துற மாதிரி போயிடும், கிளாஸ் எம்எஸ்சி கிளாஸ் டிப்ளமா கிளாஸ் மாதிரி போயிடும் அது. அதனால முடிந்தால் அதை விளக்க பாக்குறேன் டைம் இருந்துச்சுன்னா. அணுவில் அமர்வது, அந்த அணுவுக்கு வந்து மகரிஷி வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பாரு. ஒரு பொருளை பகுத்து கொண்டே போகும் பொழுது எந்த நிலையில் அந்த பொருள் பகுக்க முடியாத நிலை எய்துகிறதோ அதுவே அணுவாகும் அப்படிம்பாரு. புரியுதுங்களா? நல்ல அருமையான விளக்கம். இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து வெட்டிக்கிட்டே போறோம், வெட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கோம், கண்ணுக்கு தெரியல, ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிறோம், அதுலேயும் அதை வச்சும் வெட்டிக்கிட்டே இருக்கும், அதை விட பெரிய மைக்ரோஸ்கோப், அதை விட பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு 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 அதை ஒரு பெருக்கிங்கிறோம் இல்லையா. எவ்வளவு இப்போ அந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்லாம் இருக்கு, எத்தனையோ லேக்ஸ் கணக்கில் பிரித்து காட்டும், அதை வச்சு வெட்டி வெட்டி போய் அதுக்கு மேலே அதை வெட்ட முடியல அப்படிங்கும் போது அந்த நிலையில் அந்த பொருள் அடைஞ்சால் அந்த பொருளுக்கு பேர் தான் அணுன்னு பேர். அப்போ மேக்சிமம் என்ன, அணு என்பது மறைபொருள் ஆகிடும், தெரியாது. அது மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த அணுவிலேயே போய் இவங்க அமர்வது தான் அனிமா என்பது. ரெண்டாவது மகிமா, ரெண்டாவது சித்து மகிமா, பெரிய உருவம் எடுக்கிறது. அதாவது வான் உயர பெரிதாகுது. இங்கிருந்து என்ன, நிலத்திலிருந்து அப்படாவது மேலங்கிடையும் சொல்லுவாங்க, அடிமுடி காண்பார் அயல்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி. அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று ஐயன் பொய்மொழிந்தானே திருமந்திரத்துல. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுத்தவெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த சுத்தவெளிக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. நல்லா என்னைக்காவது நீங்க சுத்தவெளிய வந்து, நம்ம மகரிஷி சொல்லுவார் எப்பவுமே வந்து நம்ம தவம் இருந்தோம் அப்படின்னா அகத்துல அதை வந்து கற்பனை பண்ணி அந்த அகத்துல அப்படியே ஆக்கப்பூர்வமாக அகத்திலேயே நம்ம நினைச்சு அதை அப்படி தவம் இருக்கணும் பாரு. அந்த இருட்டு நீ நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதுதான் இந்த நம்ம இவர் சொல்லுவாரு, தாய்மானவர் சொல்லுவாரு, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது என்பாரு. மன வாக்கினில் மனசு வந்து எங்க போய் தட்டுதான் அங்க பொருள் இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, ஒரு இருட்டறையில இருந்து கண்ணை மூடிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருள் தட்டுச்சுன்னா அங்க மனசு நின்றோம். ஆனா சுத்த வெளியில எதுவுமே தட்டாது, போயிட்டே இருக்கும். அதுதான் தாய்மானவர் சொல்லியிருப்பார், மன வாக்கினில் தட்டாமல் நின்ற இடம் அது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த இதைத்தான் வந்து
அது அந்த இருட்டுக்கு, அந்த கும் இருட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த என்ன சொல்லுவாங்க இதுல வந்து சிவகலம், அது சிவனுடைய இருப்பிடம். அதைத்தான் என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சுத்த வெளி என்று மாத்தி விட்டார்கள். சுத்த வெளியில இருட்டா இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த இடத்துல அது தொடங்குது, எந்த இடத்துல அது முடியுதுன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நீங்க நினைச்சு பாருங்க, தவத்துல உட்காந்து அகக்காட்சியா பாருங்க, அகத்தை இயக்குங்க, இதயத்தை இயக்குங்கன்னு பாரு மகரிஷி. அப்படியே உட்காந்து அந்த அகக்காட்சியை அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க வந்து அப்படியே இருட்டுல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருட்டுல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எந்த இடம் உள்ள போகுது, எந்த இடம் மேலே போகுது, மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா கீழேயே போயிட்டே இருக்கும். அதுக்கு முடிவும் முதலும் இல்லாதது அப்படிம்பாரு. அதைத்தான் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாருங்க, அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று ஐயன் பொய் மொழிந்தான். அப்பவே எத்தனை 3000 இல்ல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த இடத்தை பத்தி ஏகப்பட்ட மகான்கள் சித்தர்கள் அனைவரும் அதை அப்படியே வந்து தன்னுடைய தவ வலிமையால மனம் ஒன்றி அதை அப்படியே வந்து விளக்கியிருக்காங்க, அதை விவரிச்சிருக்காங்க அந்த இடம் எப்படின்னு சொல்லி. அது பாருங்க, அடி முடி காண்பார், அடினா கீழே, முடினா தலை. அப்ப சிவகலம் என்று உரைக்கப்படும் அந்த இடத்தை, முடி எங்க இருக்கு, அந்த சிவனுடைய முடி எங்க இருக்குன்னா தலை எங்க இருக்கு, அவருடைய அடி கால் பகுதி எங்க இருக்குங்கிறத இதுதான். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர், அயன்னா யாரு, படைப்பு தெய்வம், மால் என்பது திருமால் காக்கும் தெய்வம். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அடி முடி காண்பார் நீ போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிவகலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல அடியையும் முடியையும் நம்ம பார்ப்போம் வா அப்படின்னு பரப்புறாங்க. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர், படிகண்டிலர்னா படினா அந்த இடத்துல உருவோன்னு அர்த்தம், உருவத்தை ரெண்டு பேரும் பார்க்க முடியல, ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்க படிகண்டில, ரெண்டு பேரும் ஒன்னா போய் ரெண்டு பேருமே போய் தலைய பார்க்கணும், ரெண்டு பேருமே போய் கீழே பார்க்கணும்னு சொல்லி கீழே போயிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, மேல போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்கு, எங்க போய் நிக்கிது, எங்க போய் முடியுதுன்னு. அப்படிப்பட்ட அந்த இடத்த என்னைக்காவது நம்ம வந்து அந்த சுத்தவெளி என்ற சொல்லப்படத்துல நீங்க அகக்காட்சியாக அதை பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்த நினைச்சிருக்கீங்களா, நீங்க நினைக்கணும், தவத்துல நினைக்கணும், கண்டிப்பா நினைக்கணும். நான் அதான் ஒவ்வொரு சிந்தனையிலும் சரி ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போதும் நான் சொல்லுவேன். இந்த ஐயா எடுத்தாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு காந்தி ஐயா, ப்ரொஃபஸர் காந்தி ஐயா எடுத்தாங்க பாத்தீங்களா, கை ப்ரொஃபஸர் நவகிரக தவம் எடுத்தாங்க இல்லையா. இந்த நவகிரக தவம் எடுக்கும் போது எப்பவுமே வந்து எந்தெந்த கிரகத்துல வந்து நம்ம வந்து அதனுடைய ஸ்பாட் பண்ணணும், ஸ்பாட் அவுட் பண்ணணும், இந்த கிரகம் இதுலதான் இருக்கும், இதுதான் இந்த கிரகம். உதர் கிரகம் என்று சொன்னால் அது சூரியன் பக்கத்துலதான் வளம் வந்து கொண்டு இருக்கும், அதை முதல்ல நம்ம மனசுல வைக்கணும். சுக்கிரன் என்றால் அதுக்கு அடுத்ததுல வளம் வந்துகிட்டு இருக்கும் நினைக்கணும், நம்ம அப்படியே அகக்காட்சியாக பார்க்கணும் பாரு மகரிஷி. நீங்க போய் பாருங்க, இப்ப போங்க மகரிஷியனுடைய வாழ்க்கை விளக்கம்ங்கிற புக்ல 271 பக்கத்துல போய் பாருங்க. காலையில 3:30 தன்னுடைய இறைநிலை தவத்தை முடிச்சிருக்காரு மகரிஷி. எப்ப பாருங்க, நம்ம இறைநிலை தவம் பண்ணாலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது பாருங்க. இன்னைக்கு ஒரு சிந்தனை விருந்து இருந்தும் நவகிரக தகத்தை அருமையாக நடத்தியதால் 3/4 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனா அதே நிலை இறைநிலை தவத்தெல்லாம் நம்ம 3/4 மணி நேரத்துல அதை உருவகப்படுத்த முடியாது. அப்படி உருவகப்படுத்தி அதனுடைய ஒன்று இருந்தால் 2 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது ஆகும் கரெக்டா. 1 மணி நேரம் உருவகப்படுத்தணும், அந்த 1 மணி நேரம் ஆகணும்னு சொல்லி உக்காந்தன்னா தவம் கிடைக்காது. அதை உருவகப்படுத்தி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கு அதனை நிலை கொண்டு அந்த இடத்தை அந்த கிரகத்தை ஸ்பாட் அவுட் பண்ணி அதுலயே நின்னாதான் அது அந்த கிரகத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதை மகரிஷி சொல்லியிருப்பார். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, மகரிஷி நான் வந்து 3:30 இந்த நவகிரக தவத்தை முடிச்சிட்டேன், ஆனா இதுல எவ்வளவு பலன் இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நல்லா கவனிக்க, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நமது மன்ற அன்பர்கள் இவ்வளவு தூரம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானோ டெக்னாலஜி அப்பவே பயன்படுத்துறாரு இவர் வந்து இந்த காலம் இவர் எழுதும் போது அதனுடைய இதை என்ன தெரியுங்க, 13/11/1993 இவருடைய 81வது வயதில், 82 வயதுன்னு வச்சுங்களேன், 82 வயதுல இதை எழுதுறாரு.
எப்பன்னு பாருங்க, 93 இந்த வருஷம் என்னாச்சு? அதுல ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. 27 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி அந்த 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 பகுதியை நாம் படித்து அனுபவித்திருக்க வேண்டாமா? அதை பார்க்க அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம். அதை பாருங்க, போய் பாருங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஒரு கவிதையை தர்றேன், அந்த கவிதையை மனசுல அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி அந்த 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 கவிதையினுடைய ஒவ்வொரு வரியிலும் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே மனசுல அப்படியே கொண்டு வந்து கற்பனை பண்ணி அதை அப்படியே உங்க இதயத்தை இயக்குங்க. அதை அப்படியே நீங்க வந்து அதுக்குண்டான பலனை நீங்க அனுபவிக்கலாம் பாரு. அது ஒரு அது ரொம்ப விரிவா சொல்ல முடியாது. அதை வந்து துடிக்கிறது மனது சொல்லுவதற்கு நேரம் கருதி அதை விடுறேன். நீங்க பாருங்க, அந்த மாதிரி எப்பொழுதுமே வந்து எந்த மகரிசியத்தில் வேதாந்திரத்தில் வருகின்ற எந்த நிகழ்வையும் நீங்க வந்து படிக்கும் போதும் சரி, அதை செய்யும் போதும் சரி, அது உடற்பயிற்சியா இருந்தாலும், காயகற்பமா இருந்தாலும், தவமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அதை அல்லது நம்ம எம்எஸ்சி படிக்கிறோம், அது பாடமாக இருந்தாலும், எதை எடுத்தாலும் வந்து அதனுடைய அர்த்தத்தை பிடித்து அதை வந்து மனதில் வந்து உருவகப்படுத்தி அதுல நின்னாட்டாங்க அது பலன் அடைய முடியும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், நீங்க வந்து புதன் கிரகத்துல வந்து இப்ப சுக்கர கிரகணத்தை அவர் சுக்கர கிரகத்தை சொன்னார். சுக்கர கிரகம் எது எதோட சம்பந்தப்பட்டது? வைரத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த கிரகம் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு, அதாவது சூரியனிலிருந்து கரெக்டா 6 கோடி மைலுக்கு அப்பால் வளர்ந்திருக்கு. அந்த 6 கோடி மைல்களுக்கு அப்பால் தூரத்துல இருக்கு. அப்ப அந்த 6 கோடி மைல் நம்ம வந்து மனசுல வச்சுட்டு முதல்ல சூரியன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், ஓஹோ இது வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு மனசுல பிக்ஸ் பண்ணணும் அந்த சுக்கிரனை. உதாரணத்துக்கு சுக்கிரன் கிட்ட போய், அது அருமையான கிரகம், அது என்ன தெரியுமா, கணவனுக்கு மனைவியை, மனைவிக்கு கணவனையும் கொடுக்கக்கூடிய அம்சமான கிரகம், குடும்ப நலனை கொண்டு போகக்கூடிய கிரகம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து விந்து சக்தியோட தொடர்புடையது, உயிர் சக்தியோட தொடர்புடையது. உயிர் சக்தி என்ன? கணவன் மனைவிக்கு உண்டான நட்பு தான் அது. அப்ப அவங்க ரெண்டாவது, அப்ப அதுல வந்து நம்ம பலன் அடையணும் அப்படின்னா அந்த சுக்கர கிரகத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்பாட் அவுட் பண்ணி அதுல அப்படியே மனசை இயக்கணும். அதுதான் மகரிஷி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திடீர்னு அந்த சுக்கர வைரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க போய் புதன் கிரகத்தை நினைச்சிட்டு வைரம் கேட்டீங்கன்னா கொடுக்குமா? அது தோல் சம்பந்தப்பட்டது, இதுதான் வைரம் சம்பந்தப்பட்டது, இதுதான் உயிர் சக்தியை சம்பந்தப்பட்டது. அவங்க என்ன சொல்லுவாங்க, சிம்பிளா அங்க போப்பான்றுவான். அப்ப தவத்தை வந்து நம்ம வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி அது மேலேயே மனது வைத்து ஆழமாக அதில் நிற்கவில்லை என்றால் நமது அந்த பலனே இல்லை. வாழ்க வளமுடன். அப்போ மகிமா என்பது பெரிய உருமாறுதல், வான் உயிர. அதுக்குத்தான் சொல்றேன், இந்த வான் உயரங்கிறதுக்கு இந்த இடத்துல வர்றதுக்குன்னா சுத்த வெளியை பயன்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். பெரும்பாலும் அவங்களும் வந்து ரெண்டு பேரும் போறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பேசுறாங்க, படிகண்டிலர் உருவத்தை பார்க்க முடியவில்லை, மீண்டும் பார் மிசை கூடி அப்படிம்பாரு. மீண்டும் பார்னா உலகம், இந்த உலகத்தில் உள்ள தேவர்கள், 30,000,000 தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லாம் இறைநிலை எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, கூட்டம் போடுறாங்க. மீண்டும் பார்மிசை கூடி கூட்டம் போட்டு அப்ப சொல்றாங்க, ஐயா நீங்க படைக்கும் கடவுள் ஆகிய பிரம்மா, நீ மேலேயே போ, சேர்ந்து போகாதீங்க. இவர் வந்து யாரு, காக்கும் கடவுளாகிய பெருமாள், அவர் என்ன பண்ணுவோன்னு கீழேயே போய் நீங்க பாதத்தை பாருங்க, அவரு தலையை பார்க்கட்டும், ரெண்டு பேரும் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி முடிவெடுக்கிறாங்க. சரி நான் மேலேயே போறேன்னு பிரம்மா மேலேயே போறாரு, விஷ்ணு கீழேயே போறாரு. அடி போயிட்டு வந்துடுறாங்க, திரும்பி ரெண்டு பேர் வந்துடுறாங்க. என்ன சொல்றாங்க, அடிகண்டிலேன்னு என்று அச்சுதன் சொல்லம்பாரு. அச்சுதன் யாரு, பெருமாள். அவர் என்ன, என்னால அடியை பார்க்க முடியலப்பா, நான் ஒத்துக்கிறேன், அவர் எங்க இருக்கானே தெரியல, எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த இடம். எது சுத்த வெளி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவகலத்தில் வசிக்கின்ற சிவனுடைய அடியை என்னால் பார்க்க முடியவில்லை, முடியாதே விட்டு நான் ஒத்துக்கிறேன். அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, முடிகண்டேன் என்று ஐயன் பொய்மொழிந்தானே யாரு, அந்த பிரம்மா வந்துட்டு என்ன பண்ண, நான் மேல போனேன், அவர் முடிய பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். அப்பவே உங்களுக்கு வந்துடும், என்ன வந்துடும், என்ன முடிய பார்த்தேங்கிற, அவர் காலையே பார்க்க முடியலங்கிறாரு, நீ முடிய பார்த்தேங்கிற அவ்வளவு தூரம் பார்த்துட்ட அப்படிங்கும் போது எல்லாம் ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு பொய் சொல்லுகிறார், யாரு பிரம்மா பொய் சொல்லுகிறார். என்ன பிரம்மா சொல்றாரு, முடிகண்டேன் தலை பார்த்தேன், அவர் தலையில இருந்த ஒரு தாளம்பூ வந்து விழுந்துச்சு பாரு, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. அப்பந்தான், ஏன்னா எல்லாம் நிறைந்த இடத்தில் இருக்கிறார் சிவன் இல்லையா. அப்ப சிவன் பார்த்து அவனை வந்து சந்தேகமா பார்க்கும்போது அவர் உண்மையை உணர்ந்து, இல்லை நான் பொய் சொல்லிட்டேன்
அப்படிம்பார். அப்பதான் இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு, புராண காலத்து கதை, இது பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. ஆனா ஆயிரம் பக்தி மார்க்கம் என்று சாமானியம் நினைக்க வேண்டாம். ஞான மார்க்கம் பெறுவதற்கு பக்தி மார்க்கம் தான் அடிப்படை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதான் சொல்றாரு, நீ பொய் சொல்லிட்டே இல்ல. ஆமா பொய் சொல்லிட்டேன், என்ன பார்க்க முடியல, நான் ஏதோ சொல்லிட்டேன். அப்பதான் சொல்லுவார் சிவன், நீ பொய் சொன்னதுனால நீயும் உனக்கும் எதை வந்து நீ ஆதாரமாக காட்டினாயோ அந்த பூவாகிய அந்த தாளம்பூவும் எந்த கோயிலும் இருக்கக்கூடாது, உனக்கு கோயிலும் கிடையாதுன்னு அப்பவே சபித்தார் என்பது வரலாறு. அதனாலதான் படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. இப்ப ஏதோ ஒன்று ரெண்டு கோயில் இருக்குங்கிறாங்க, அது எப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஆனா தாளம்பூ வந்து எப்பவுமே அந்த கோயிலுக்கு பயன்படாது. இப்படி இந்த மாதிரி தான் அந்த மாதிரி எதுவுமே அப்படிப்பட்ட நிலையை எடுக்கக்கூடியவர் சித்தர்கள். அந்த சித்துக்கு தான் மகிமான பேரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த சிவனே வந்து என்னுடைய அடியே முடியையும் நீங்க பாருங்கன்னு சொல்லி நெருப்பாக காட்டினாராம். எங்க காட்டினாங்க? அவருக்கு வந்து யாருமே பார்க்க முடியல. ஆனா உருவம் எப்படி போகுது? அந்த நெருப்பானது அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருக்கான், கீழ் நோக்கி போயிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த நெருப்பை காட்டி, அந்த தீபத்தை காட்டி, அந்த ஒளியை காட்டுவதற்கு அடையாளமாகத்தான் இன்று கார்த்திகை நாள் பௌர்ணமி என்று பெரிய கார்த்திகையாக தீபம் ஏற்றப்படுகிறது. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வானுயர போகணுங்கிற அந்த ஒரு ஐதீகத்துக்கு வேண்டிதான் அந்த செம்பு கலந்து அந்த கொப்பரையில தீய வச்சு அங்க மேல உச்சியில காட்டி மேல போகுது அப்படிம்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து தீ பெரிய அந்த தீய வந்து பெரிய இதுல வந்து எரிய விடுவாங்க. அதனால கீழையும் நெருப்பு இருக்கும், மேலையும் இருக்கும், அந்த இது வந்துகிட்டு இருக்கும். ஆனா அது எங்க போகுது, கீழே எங்க போகுதுன்னு அறிய முடியாத அந்த நிலைமை தான் இந்த நாளில் நடப்பதாக சித்தர்கள் வந்து புராண கதை உண்டு. இன்னைக்கு அது நடக்கிறதுனுடைய ஐதீகத்தினுடைய அர்த்தமே அதுதான் அப்படின்னு நான் நிறைய நூல்கள்ல படிச்சிருக்கேன். அது எவ்வளவு தூரத்துக்கு இங்கிறத வந்து நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல நம்ம அதை தெளிவுபட்டிருக்கணும். ஓகே, வாழ்க வளமுடன். அதே மாதிரி லஹிமா, லேசாக மாறுதல். லஹிமானா மூணாவது சித்து வந்து லேசா. எது லேசை விட? காற்றை விட லேசாகிறது. அதாவது நாங்க நினைச்சாங்க அப்படின்னா காத்தை விட அப்படியே லேசாயிருவாங்களாம். அதே மாதிரி கரிமா, நாலாவது சித்து, உடலை ரொம்ப கணக்க செய்யறது. எப்படி கதுன்னா, ஒரு மலை அளவு பிரபஞ்சத்தில் உள்ள அந்த பிளானட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த பிளானட்ஸ் அளவு கணப்பாங்களா, அத்தனை பிளானட்ஸ் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா உடலை கணக்க வச்சிருவாங்களா. நீ இதுல ஒரு புராண கதை கூட ஒண்ணு உண்டு. எதுலன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பீமன் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய அனுமன் என்ன பண்ணுவார், வாழை வயதான அனுமன் வாழை நீட்டி உட்காந்து இருப்பார் அந்த காட்டுல. அப்ப அந்த பீமன் வரும் போது, ஏன் பெரியவரே இந்த வாழை நீ நீட்டி வச்சிருக்கியே, அந்த வாழை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிட்டா என்ன, நான் எனக்கோ வயசாயிடுச்சப்பா, இந்த வாழை என்னால சுருட்டி வைக்க முடியலப்பா, நீ தான் சுருட்டி வை அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் எடுத்து ஓரமா போட்டுட்டு போன. அவர் என்ன ஓரமா போட்டு லேஸ் எடுப்பாரு, எடுக்க முடியாது, கணப்பாரு எடுக்க முடியாது. அவருடைய திறமையை பூரா அந்த பீமன் உண்டு, தன்னுடைய சக்தியை பூரா திரட்டி அந்த வாழை முனி நுனிய கூட அசைக்க முடியாது. அப்பதான் சொல்லுவாரு, நீங்க யாருன்னு அவருடைய பெருமை சொல்லுவார். அந்த மாதிரி நினைத்த மாத்திரத்தில் கனமாக மாறக்கூடியவர்கள் அந்த சித்தர்கள். அது வந்து என்னன்னா, அதுதான் வந்து நாலாவது சித்து கரிமா எனப்படுவது. பிராத்தி என்னங்கிறது ஐந்தாவது சித்து. அது வந்து நினைச்சு என்ன பொருளை நினைக்கிறாங்களோ அதை அடையக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்துருமா. பிராகாமியம் ஆறாவது சித்து, அடைஞ்ச பொருளை இஷ்டம் போல் அனுபவிப்பாங்களாம். ஏழாவது சித்து வசித்துவம், ஐம்பூதங்களை வந்து கைகொள்வது. இந்த ஏழாவது வசித்துவம் ஐம்பூதங்களை கைகொண்டு அந்த ஐம்பூதங்களை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் வந்து பரகாய பிரவேசம் என்று சொல்லப்படுகின்ற கூடு விட்டு கூடு பாய்தல் சித்தோட சேர்ந்தது இந்த வசித்துவம். அந்த நிலை ஒன்றுது, அந்த ஐம்பூதங்களை வந்து அப்படியே அவங்க அப்படியே வச்சுக்கிருவாங்க, கைவசம் வச்சுக்கிருவாங்க, வசியப்படுத்தி வச்சுக்கிருவாங்க. வசியப்படுத்தி ஈஷத்துவம்ங்கிறது எட்டாவது சித்து, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எட்டாவது சித்து ஐம்பூதம் கைப்படுத்தப்பட்ட ஐம்பூதங்களை ஆட்சி செய்தல். ஆட்சி செய்தல், ஐம்பூதங்களை ஆட்சி செய்யறாங்க. அந்த ஐம்பூதங்களை எப்படி ஆட்சி செய்யறாங்கன்னா, அந்த நிலமாகிய பூதத்தையும் அவங்க கைக்குள்ள வந்து இவர் என்ன சொல்றாங்களோ அந்த நிலம் கேட்கும். அந்த நீர் பூதம் வந்து இவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கும். நெருப்பு பூதம் என்ன சொல்றாங்களோ கேட்கும்.
காற்று என்ன சொல்றாங்களோ கேட்கும், விண் என்ன சொல்றாங்களோ கேட்கும். இப்ப இந்த எட்டு நிலைகளையும் வந்து இவங்க வந்து அடைஞ்சதுனாலதான் இவங்களுக்கு வந்து அட்டம்மா சித்துகள் என்ற விளையாட்டு உடையவர்கள் அப்படின்னு. இந்த என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இப்போ இந்த சித்துகளை பத்தி இவர் இப்படி எல்லாம் சொல்லும் போது, இந்த சித்துகளை அடைந்தவர்கள் தான் பரகாய பிரவேசம் அடைய முடியும் என்று அந்த சீடருக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லி பதிலளிக்கிறாரு. அப்புறம் பதில் அளிச்சுட்டு சொல்லுவாரு, திரை அப்பா ரொம்ப பார்ப்பாங்க அந்த சீடர்கள்லாம் வந்து திரை மறைவுல இவ்வளவு விளக்கம் கொடுக்கறாரு, இத்தனை நாளா நம்ம வந்து அசரறி மூலமா கேட்டுக்கிட்டு இருந்தோம், அப்பா இவ்வளவு நல்ல கருத்துக்களா இருக்காரு, இவரை பார்க்கவே முடியல. இவருடைய அந்த சப்தம், அந்த 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 உபதேசம் கொடுக்கும் போது அவர் ஏற்படுத்துகின்ற அந்த ஒளி ஆனதை வந்து அப்படியே வந்து அந்த பார்த்துடணும், நம்ம அந்த சப்தத்தை பார்த்துடணும், என்னானாலும் பரவாயில்ல, நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சித்த அந்த சீடர்கள்லாம் முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த கனமான திரைய அந்த 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 ஆவேசத்துல அந்த ஆர்வத்துல இவர் இப்படிப்பட்ட ரொம்ப மகிமையான சக்தி வாய்ந்த இந்த சித்தரை இந்த நம்ம பாத்திரணும், இந்த பதஞ்சலி முனிவரை என்னன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அறியாமலையும் ஆர்வத்திலையும் இழுத்துடுறாங்க. இழுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பசுவமாயிடுறாங்க. அத்தனை பேர் அந்த இது ஆதிசேஷனுடைய ஏழு தலையிலிருந்து வரக்கூடிய அந்த பாம்பினுடைய ஏழு தலையிலிருந்து வரக்கூடிய அந்த விசக்காற்று அவளை பெற்று அப்படியே வந்து எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். அந்த நேரத்தில் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாரு, வெளியே அனுப்பப்பட்ட இவருக்கு பிரியமான இந்த கௌடபாத என்ற சீடர் வந்து உள்ள வருவாரு. வந்து பார்த்தவொடனே அப்படியே அழுகிறாரு. அதுக்கப்புறம் நடக்கின்ற நிகழ்வுகளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துல நாங்க வந்து நம்ம தொடர்றோம். ஏன்னா மணி 7:50 ஆயிடுச்சு. உங்களுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.